தமிழகம் பெற்ற தொகை கோடி வரை ஒரு லட்சத்தி நான் ஏற்கனவே இந்த அவையில் இரண்டு மூணு முறை கூறிய கருத்தை திருப்பி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் பத்தாண்டு பதினைந்து ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது அன்றைக்கு அன்றைக்கு இருந்த ஒரு ரூபாயோடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது இன்ஃபிளேஷன் இயர்ஸுக்கும் அதனால இந்த மாதிரி கணக்கெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது ரொக்க பேசுறது சரியாகாது ஏன்னா பால் வந்து ஒரு காலத்தில் அஞ்சு ரூபாய்க்கு லிட்டர் வித்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு விற்கிறது அப்போ என்ன அதே சொன்னா எப்படி அர்த்தம் வரும் திருப்பி திருப்பி நான் சொல்றது எதை பேசினாலும் உற்பத்தியில் சதவிகிதமாக பேசுங்கள் இல்லை நிதிநிலை மொத்த வரவு செலவு திட்டத்தில் சதவிகிதமாக பேசுங்கள் வாட் ஷேர் ஆஃப் டோட்டல் ஜிடிபி வாட் ஷேர் ஆஃப் ஆஃப் பட்ஜெட் பட்ஜெட் இஸ் டு இது சொன்னால் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒழுங்கா இருக்கும் கணக்கு சொல்லிட்டு இருந்தா ஒரு காலத்துல ஒரு ஏக்கருக்கு பத்து ரூபா இருந்துச்சு இன்னைக்கு அதே ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தா அதுக்கு எதுவும் அர்த்தமே இல்லை அது உற்பத்தியின் சதவிகிதமாகவோ இல்ல வரவு செலவு திட்டத்தின் சதவிகிதமாக சொன்னாதான் பொருந்தும் என்று நான் உங்கள் தெரிவித்து நிதியமைச்சர் பேரவைத் தலைவர்களை எனக்கு ஒரு விளக்கம் தயவு செய்து கூறுங்க கோவை தெற்கு மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்களா அம்மையார் இல்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சியோடைய பாதுகாவலராக வந்து இங்கே பதில் சொல்ல வந்திருக்கிறாரா இல்ல அரசாங்கத்துடைய ரெப்ரரசன்டேட்டிவ் டு தமிழ்நாடுவா வந்திருக்கிறார்கா அவருக்கு அவரு தொகுதியை பத்தி அவர் மக்களை பத்தி பேசுறதுக்கு இங்க இருக்கு சிறப்பாக ஒரு நேரம் வேணும் ஒன்றிய அரசாங்கத்தை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அது எப்படி சாத்தியமாகும் என்று நான் உங்கள் வாயிலாக